கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சோதனைகள். எல்லாருக்குமே சோதனைகள் வரும். ஆனா அந்த சோதனைகளை நம்ம எப்படி கையாளுறோம், அதை எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பார்த்தீங்களா என்ன வேதம் சொல்லுதுன்னு? நம்ம ஜபிக்கணுமா நம்ம வர்ற சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு? ஏன்னா நம்முடைய மாம்சம் வந்து பலவீனமானது, நமக்குள்ள இருக்கிற கடவுளுடைய ஆவிதான் உற்சாகம் உள்ளது. நமக்கு வர்ற சோதனைய இந்த ஆவியோட உதவியால நம்ம ஜெயிக்கணும். ஒரு முறை ஒரு காட்டு இலாக்கா அதிகாரியோட பொண்ணு காட்டுக்குள்ள பட்டாமூச்சி பிடிக்கிறதுக்காக போனா. அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்ணா இருந்தா. அந்த பெண்ணை ஒரு சிங்கம் பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த பெண்ணும் திடீர்னு அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து வீட்டுக்கு ஓடிட்டா. அந்த சிங்கத்துக்கு இவளுடைய அழகு மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால அவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த காட்டிலாக்கா அதிகாரியோட வீட்டுக்கு போய் இந்த சிங்கம் பெண் கேட்டுச்சு. இந்த அதிகாரிக்கு முதல் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் இந்த சிங்கத்துக்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது, தன் பிள்ளையும் காப்பாற்ற வேணும் அப்படின்ட்டு யோசிச்சாரு. அவர் முதல்ல அந்த சிங்கத்தை உத்து பார்த்துட்டு சொன்னார், என்னுடைய மகள் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவள், அதனால நீ ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு. அந்த சிங்கம் அவன் மேலே இருந்த காதல்னால என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. அவர் சொன்னார், உன்னுடைய கூரிய பற்களெல்லாம் நீ பிடுங்கிட்டு வந்துரு, என்னுடைய மகளுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு. இது வேகமாக போய் அதோடைய பல்லெல்லாம் பிடுங்கி உடச்சிட்டு திரும்பி வந்துச்சு. அவர் திரும்பி அந்த உத்து பார்த்துட்டு சொன்னார், உன்னுடைய நகங்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கு, என்னுடைய மகள் உன்கிட்ட வந்தானா அவளுக்கு காயப்பட்டுரும் அப்படின்னு. அதனால நீ போய் உன்னுடைய நகத்தெல்லாம் வெட்டிட்டு வந்துரு அப்படின்னு. இந்த சிங்கம் மறுபடியும் காதல் சொட்ட சொட்ட போய் அதோடைய நகங்களெல்லாம் வெட்டிட்டு திரும்பி வந்துருச்சு. இது திரும்பி வந்தவுடனே ஒரு பெரிய குச்சி எடுத்து ஒரு நாயை விரட்டுற மாதிரி இந்த அதிகாரியை அதை விரட்டி விட்டுட்டாரு அந்த இடத்த விட்டு. நம்ம சோதனைக்கு உட்படும் போது, அதுக்கு நம்ம அடிமைப்படும் போது நம்முடைய பலன் பலவீனமாக மாறிடும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பலவீனத்தை நம்முடைய சோதனைகளை மீறுறதுக்கு தாண்டி வர்றதுக்கு கடவுள்கிட்ட பலன் கேட்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.